1945 ஆண்டு மேற்கு விர்ஜீனியாவில் உள்ள ஃபெய்டிவில் என்னும் இடத்தில் ஜார்ஜ் மற்றும் ஜென்னி சாடர் அவர்களது 11 குழந்தைகளுடன் தங்கியுள்ளனர். அந்த ஆண்டு கிறிஸ்துமஸிற்கு சரியாக முந்தைய இரவு 1 மணிக்கு அவர்கள் தங்கியிருந்த வீட்டில் தீப்பிடிக்க ஆரம்பித்துள்ளது. அதிலிருந்து ஜார்ஜ் மற்றும் ஜென்னி சாடருடன் சேர்ந்து அவர்களது 4 குழந்தைகளான சில்வியா, மரியோன், ஜான் மற்றும் ஜார்ஜ் ஆகியோர் தப்பித்துள்ளனர். அவர்களது மற்ற குழந்தைகளான மாரிஸ், மார்த்தா, லூயிஸ், ஜென்னி மற்றும் பெட்டி ஆகியோர் வீட்டில் மேலிருக்கும் அறையினுள் தங்கியுள்ளனர். அவர்களை காப்பாற்ற ஜார்ஜ் மாடிக்கு ஏற முயற்சித்த போதுதான் தெரிந்துள்ளது அங்குள்ள மாடிப்படிகள் முழுவதுமே தீப்பற்றிக் கொண்டிருந்தது. உடனே ஜார்ஜ் ஏணியனை தேடியுள்ளார், ஆனால் அதுவும் கிடைக்கவில்லை. தன் காரின் மேல் ஏறி அவர்களை காப்பாற்றலாம் என்றால் அது ஸ்டார்ட் ஆகவில்லை. தீயிலிருந்து தப்பித்த ஜார்ஜின் ஒரு குழந்தை அருகில் இருப்பவர்களின் வீட்டிற்கு சென்று தீயணைப்பு துறையினரை தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளார். ஆனால் தீயணைப்பு துறையினரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. உடனே மீண்டும் அருகிலுள்ள மற்றொரு வீட்டிற்கு சென்று அங்கிருந்து தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளார். ஆனால் அப்போதும் பயனில்லை. உடனடியாக அங்கிருந்த நபருடன் சேர்ந்து வேகமாக தீயணைப்பு துறையினரின் அலுவலகத்திற்கு சென்றபோதுதான் தெரிந்துள்ளது பலர் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்காக வீட்டிற்கு சென்றுள்ளனர் என்று. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு காலை 8 மணிக்குத்தான் தீயணைப்பு துறையினரால் அந்த இடத்திற்கு செல்ல முடிந்துள்ளது. அவர்கள் அங்கு செல்வதற்குள் வீடு முழுவதும் எரிந்து சாம்பலாகிவிட்டதாம். அதோடு ஜார்ஜின் 5 குழந்தைகள் என்ன ஆனார்கள் என்று தெரியவே இல்லை. வந்த தீயணைப்பு துறையினரோ வீட்டில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீப்பிடித்துள்ளது என்றும், நீண்ட நேரம் எரிந்த தீயால் உங்களது 5 குழந்தைகளும் எரிந்து சாம்பலாகியுள்ளனர் என்றும் கூறியுள்ளார். அதிக நேரம் தீ எரிந்ததால் அவர்கள் எலும்பு கூட கிடைக்கவில்லை என்று போலீசார் கூறி இந்த கேசினை முடித்துவிட்டனர். இருப்பினும் ஜார்ஜின் மனதில் பல சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஜார்ஜின் சந்தேகங்கள். வீட்டில் தீப்பிடித்த இரவு ஒரு எல்ஐசி நிருபர் அங்கு வந்துள்ளார். அவர் ஜார்ஜிடம், உன் வீடு புகையால் சூழப்படும் என்று அதே இரவில் தான் சாபமிட்டு சென்றுள்ளார். ஒருவேளை இதெல்லாம் அவன் செயலாக இருக்குமோ? அது மட்டுமல்லாமல் ஜார்ஜோடு சேர்த்து தப்பித்த ஒரு குழந்தை தீ எரியும் போது கூட வீட்டில் பல பல்புகள் எரிந்து கொண்டுதான் இருந்தன. அப்படி இருக்கையில் எப்படி மின்கசிவு இருக்கும் என்று குழந்தை கூறியுள்ளது. அதோடு ஜார்ஜின் நெருங்கிய நண்பர் ஒருவர், எவ்வளவு வெப்பம் இருந்தாலும் மனித எலும்புகள் இவ்வளவு எளிதில் உருக வாய்ப்பே இல்லை எனவும், உனது குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் கூறியுள்ளார். அவர் கூறியது போலவே பலர் விபத்து ஏற்பட்ட இரவோ அல்லது காலையில் அவரது குழந்தைகளை பார்த்ததாக கூறியுள்ளனர். குழந்தைகளை பார்த்த சாட்சியங்கள். ஜார்ஜின் வீட்டிற்கு அருகில் இருக்கும் பெண் ஒருவர் மாயமான ஒரு குழந்தையினை அதே இரவில் ஒரு காரில் பார்த்ததாக கூறியுள்ளார். ஜார்ஜ் வீட்டிலிருந்து சரியாக 50 மைல் தூரத்தில் மற்றொரு பெண் அவர்களை பார்த்ததாகவும், அதோடு அவர்களுக்கு உணவளித்ததாகவும் கூறியுள்ளார். தீ விபத்திற்கு பிறகு சரியாக 1 வாரம் கழித்து சார்ல்ஸ்டன் என்ற நகரத்தில் ஒரு ஹோட்டலில் 5 பேரையும் பார்த்ததாக ஒரு பெண் கூறியுள்ளார். அவர்களில் ஒரு பெண் என்னுடன் பேசும்போது மற்ற 2 ஆண்களும் அந்த பெண்ணை அமைதியாக இருக்க சொல்லி சத்தம் போட்டனர் எனவும் கூறியுள்ளார். அதோடு மறுநாள் காலை அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர். அது மட்டுமல்லாமல் ஒரு முறை செய்தித்தாளில் வந்த நபரின் படம் தன் மகனை போலவே உள்ளது என்று எண்ணி ஜார்ஜ் அவர்களின் பெற்றோரிடம் பேச முயற்சித்துள்ளார். இப்படி பல மர்மங்கள் இருந்ததால் ஜார்ஜ் ஒரு துப்பறிவாளரிடம் சென்றிருக்கிறார். துப்பறிவாளன். பல குழப்பங்களில் இருந்த ஜார்ஜ் மற்றும் அவரது மனைவி தங்களுக்கு உதவும்படி FBI மற்றும் பிற துறைகளையும் நாடியுள்ளனர். எவருமே முன்வராததால் சிசி டின்ஸ்லே என்று ஒரு தனியார் துப்பறிவாளரிடம் தங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் கூறியுள்ளனர். அவர் நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு விபத்தில் 5 குழந்தைகள் இறந்துவிட்டனர் என்று பிரேத பரிசோதனை செய்த நபரும், விபத்திற்கு முன் எல்ஐசி நிபுணராக வீட்டிற்கு வந்த நபரும் ஒரே ஆள் என்று கண்டுபிடித்தாராம். இதனை பற்றி காவல்துறையினரிடம் கேட்டபோது அவர்கள் பேஸ்மெண்ட் பகுதியில் ஒரு இதயத்தனை கண்டெடுத்ததாகவும், அதனை பெட்டியில் வைத்து புதைத்து விட்டனர் என்றும் கூறியுள்ளனர். அங்கு தோண்டி பார்த்தால் உள்ளே இருந்தது ஒரு ஆட்டின் லிவர் தானாம். ஜார்ஜ் மேலும் ஆஸ்கார் பி ஹண்டர் என்ற மனித உடலினை ஆராய்ச்சி செய்யும் நிபுணருடன் சேர்ந்து வீட்டின் தரைமட்டத்தினை தோண்டியுள்ளார். அப்போது கிடைத்த 4 முதுகெலும்பினை ஆராய்ச்சி செய்த போது அதெல்லாம் ஏற்கனவே இறந்து மண்ணிற்குள் புதைக்கப்பட்ட பழைய எலும்புகள் என்று தெரிய வந்துள்ளது. அப்படியானால் எதற்காக காவல்துறையினர் பொய் சொல்ல வேண்டும்? ஏன் எந்த வழியும் கிடைக்கவில்லை என்று மிகுந்த மன உளைச்சலில் இருந்துள்ளார் ஜார்ஜ். நம்பிக்கையினை இழந்த ஜார்ஜ். எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு சிறு தடயம் கூட கிடைக்காத நிலையில் ஜார்ஜ் மற்றும் அவரது மனைவி தங்கள் 5 குழந்தைகள் பற்றியும் அவர்கள் தொலைந்தது பற்றியும் மிக தெளிவாக ஒரு கல்வெட்டினை உண்டாக்கினர்.
பலர் குழந்தைகள் இறந்துவிட்டனர் என்றும் ஒரு சிலர் அவர்கள் அனாதை இல்லத்தில் சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறினாலும் ஜார்ஜின் மனம் எதனையும் ஏற்கவில்லை. தன் வாழ்நாள் முழுவதும் தன் குழந்தைகளை தேடிய ஜார்ஜ் அவரது 74வது வயதில் 1969 ஆண்டு மரணமடைந்து விட்டார். அவருடைய மனைவி ஜென்னி தனது 85வது வயதில் 1989 ஆண்டு இறந்து போயுள்ளார். பல அதிகாரிகள் இந்த கேசினை மீண்டும் எடுத்து நடத்தியிருந்தாலும் இதுவரை அவர்கள் எதையும் கண்டுபிடிக்கவே இல்லை. காணாமல் போனவர்களுக்கு என்ன ஆனது என்று கூட யாருக்கும் தெரியவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.